அங்க பஞ்சாயத்து கூடி போச்சு, நீங்க போங்க. அன்னைக்கு பணங்கள்லயும் தன்னங்களையும் குடுத்துட்டு கையெழுத்து போட்டு குடுத்தீங்கல்ல, அத நியாயத்தை கட் பண்ண மாட்டானுங்க. அட பஞ்சாயத்து இருக்குதல்ல, கோயில் நடத்தான் நாமளா திறக்க போக வேண்டியதான். அன்னி கையில் போட்டு கொடுப்போம், என்னைய செஞ்சிக்க வாய் சுயம் பேச வருதுங்களா? இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச வேணும். கேட்டா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா, ஓம் பிரச்சனை கவனிக்கிறதா? கையடா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. பாரதேசம் நாயங்க, எங்க நிலத்தெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறவங்க. சும்மாடா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணைய ரேஞ்சுக்கு பேசுறாங்க. தீக்கடைக்காரர், நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க தாங்க தீர விசாரிச்சா. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீங்க ஓடும். ஐயோ, நாத்தம் தாங்க முடியலடா. ஓடும். ஐயோ, விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, அன்றையர் கவுண்டரு கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெடிஷன் கொடுத்துருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த ட்ரௌசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ, நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கிறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியல ஐயா. ஏறப்பா, உனக்கு தான் சொல்றேன், அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும். நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துட வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாழைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு, அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான், என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் குடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, சட்டம் எங்களுக்கு தெரியும். என்னத்தடா தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல இருக்கு. நாளைக்கு சர்வேற வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இந்த காரியத்தை எவன்டா செய்ய? தர்த்தரம் புடிச்சவன உன் குழந்தை இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதரா. இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க? பஞ்சாயத்து நாரி போச்சுரா. நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா. ஏண்டா சந்தேகத்தை தீர்க்க? நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணா, நீ தானே புத்திசாலி. சரி கேட்டு தோலடா. அண்ணே, மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணா சொல்லுங்கண்ணா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதானே. உட்கார்ந்து எந்திரிச்சு போ. உங்க அண்ணன் ஒருத்த ஊரை சுத்திட்டு இருந்தா அவங்க சைக்கிள திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. நல்ல குடும்பம், இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார ஓடிச்சு போடுவேன். கையை வெட்டி போடுவ ராஸ்கல். எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்ல, நான் இவனுக்குனே. யாரு இந்த களவாணி பயல? நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய நீ. அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு, இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பையே இடம் போடுத்தீங்கிற நாயி, இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ, பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துருது?
எந்த வயசுல நான் ஏத்திருந்தது? ஐயோ போலீசே, போலீசே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா, பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்துல பம்ப் அடிச்சுட்டு போயிட்டான். பாரு போலீசே, இது எங்கயோ முடிச்சு பாரு, குப்பை ஏறவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிய. அண்ணே விடுங்கண்ணே, பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கையடிக்கிறதா? அதுலண்ணே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி பையன் ஐடியா கேக்குறிய. இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேசக்கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு, பழம், ஸ்வீட், பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்டு டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் ரூம் அதுக்குள்ள இறச்சு விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமேனே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்ட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணு, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என்ன மாட்டிக்கோ, பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ. சொல்லுகளே, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவு பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறிவாளை எடுத்து நடுமண்டல தேங்காய பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நலகாலம் பொறுக்குது. அங்க பார், அவர் சொல்றத கேள். முதலில் ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். பையில மட்டும் தாடி அடிக்கிறேன். யோ, திருடுற தேவனுக்கு பழப்பா போச்சு. அங்க கைய வச்சு, இங்க கைய வச்சு, என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னன்னு தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ணா அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கா கொடுத்தா சொல்லுறா? இங்க பாருங்க, நான் அவர்கிட்ட மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பொறுக்கறதாடா. ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி, எந்திரிச்சு போடா, என் முகத்திலே முடிக்காத. ஒரு டீ போடுங்க. கடைக்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாது. சந்தை பொண்ணு சீக்கிரம் போடுங்க. உள்ளூர்கார எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்கார ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேன். என்ன சொல்ற?
சரி என் மரப்பண்ண சொல்லுது கொடுங்க. எனக்கு மாமா என்னங்க என்னடி இது அறுவாடு 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது தண்ணி போ தீட்டிக்கிறேன். ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்ல உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா துணி எடுத்து ஆட்டை புடி, எடு துணிய. ஆ 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